தமிழக பட்ஜெட் 2022 இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவது தொடர்பான முக்கிய அறிவிப்பை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிச்சிருக்காரு. தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான பட்ஜெட் தமிழக சட்டசபையில் இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முழுமையாக தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுதான். இடைக்கால பட்ஜெட்டை போலவே இதுவும் காகிதமில்லா பட்ஜெட்டாகவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் PTR தாக்கல் செய்த தமிழக பட்ஜெட்ல பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. பெண்கள் உயர்கல்வி இடைநிற்றலை தடுக்க கல்லூரியில் சேர்ந்து அவர்கள் படிப்பு முடியும் வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும்னும், அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குவதற்கான பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை அரசு செயல்படுத்தும்னும், இந்த திட்டத்தில் அரசு பள்ளிகளில் தேவையான கூட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய 18,000 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதற்கிடையில திமுக தேர்தல் வாக்குறுதியில முக்கியமாக பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு தமிழக பட்ஜெட்ல இடம்பெறுமா அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்து இருந்தாங்க. இந்த திட்டம் தொடர்பாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறும் பொழுது, மகளிருக்கான உரிமை தொகை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதல்வர் வலியுறுத்தியிருக்கிறாரனோ, கடந்த அரசு விட்டு சென்ற நெருக்கடியான நிதிநிலை காரணமாக இந்த ஆண்டே அதனை செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் பயனாளிகளை கண்டறிந்து திட்டத்தை உரியவர்களுக்கு கொண்டு செல்ல முயற்சி செஞ்சு வருவதாகவும், நிதிநிலைமை முன்னேற்றம் காணும்போது இதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. மகளிரின் முன்னேற்றமே மாநிலத்தில் முன்னேற்றம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் நலனுக்காக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளான ஆவின் பால் விலை குறிப்பு, சுய உதவிக் குழுக்களின் கடன் தள்ளுபடி, அரசு பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற பல வாக்குறுதிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ளார்கள். அடுத்து முக்கிய வாக்குறுதியான மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சென்ற ஆட்சியினர் விட்டு சென்ற நிதி நெருக்கடி சூழல் காரணமாக இந்த வாக்குறுதியை இந்த அரசு முதல் ஆண்டில் செயல்படுத்துவது கடினமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுள்ள பயனாளிகளை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் கண்டறிந்து பயன்கள் அவர்களை சரியாக கொண்டடையும் வகையில் திட்டத்தை வடிவமைப்பதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன என்பதை இந்த பேரவையில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன் அடிப்படையில் இந்த அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக நிதிநிலையின் முன்னேற்றம் ஏற்படும் போது இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதியளிக்கிறேன்.